வணக்கம். உலகக்கோப்பை 2022 கத்தார் செய்த விடயங்களை நாம் பாராட்டலாம். ஒவ்வொரு மூலையிலும் இஸ்லாத்தின் அழகை வளர்க்கும் நபிகள் நாயகத்தின் வாசகங்கள். கத்தாரில் உலகக்கோப்பையின் 8 மைதானங்களில் மது விற்கப்பட மாட்டாது என ஃபீஃபா அறிவித்துள்ளது. போட்டி தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இந்த தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டல் அறைகளில் இஸ்லாத்தின் போதனைகள், கதீஸ்கள் மற்றும் நமது நம்பிக்கையின் எளிய வரையறை ஆகியவற்றை அறிமுகப்படுத்தும் பார்கோடு உள்ளது. அவர்கள் மசூதிகளின் முஅஜின்களை மாற்றி அழகான குரல்களை கொண்டவர்கள் அழைத்து வந்துள்ளனர். அசானுக்காக ஸ்டேடியங்களில் மைக்ரோபோன்கள் வைக்கப்பட்டுள்ளன. கத்தார் விருந்தினர் மையம் 2000 பேர் கொண்ட குழுவை இஸ்லாத்துக்கு அழைப்பதற்காக தயார்படுத்துகின்றது. அங்கு அது 10 மொபைல் கார்கள் மற்றும் 10 சிறப்பு கூடாரங்களை ஒதுக்குகின்றது. பார்வையாளர்களுக்காக பல்வேறு மொழிகளில் அவுஹாப் அமைச்சகத்தின் இஸ்லாமிய கண்காட்சிகள். உலகக்கோப்பை வரலாற்றில் முதன்முறையாக மைதானங்களில் தொழுகை இடங்கள் மற்றும் களவேற்ற இடங்கள் கிடைப்பது மற்றும் இன்னும் பல விடயங்களை கத்தார் செய்துள்ளது. கத்தாருக்கு எமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.